ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிசி ஃப்ரீ ஃபயர் நீமோ டிவி சாம்பியன்ஷிப் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா கேம் விளாட்றாங்க அப்படின்னு திட்டுறாங்களா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணி இந்த காசை உங்கள் வீட்டில் கொடுத்தா உங்கள் வீட்டில் திட்டவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் வந்திருக்கு அப்படின்றது ஒரு வந்து மெயில் ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோ, எங்கள் டீம் கன்ஃபார்மாக ஆயிடுச்சா இல்லையா ப்ரோ, எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் வந்து என்னோடய டீமை ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை ப்ரோ, இனிமேல் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோ, 1 லட்சம் டைமண்ட் எப்படி வாங்குறது, நான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்றது ஒரு 4 கேள்வி. அடுத்தது 5வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நீமோ டிவி வச்சுருந்து என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த 5 கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ பொறுமையாக கேளுங்க, தமிழில் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம நடத்துகிற 1.5 லட்சம் ரூபா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணுற டோர்னமெண்ட்டு நம்ம சேனல் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம பெருமையாக தமிழ்நாடு கெத்துன்னு காட்டணும். 1.5 லட்சம் ரூபா டோர்னமெண்ட்டில் வியூஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வியூஸ் வாட்சிங் வியூஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 1 லட்சம் டைமண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தராங்க. லைவ் பார்க்குற எல்லாருக்குமே டிசம்பர் 1ஆம் தேதி டிசம்பர் 16 அப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் நடந்துகிட்ருக்கும். அந்த டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எமோட்ஸ், டைமண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வவுச்சரு, டைமண்ட் ராயல் வவுச்சரு, வெப்பன் ராயல் வவுச்சரு, இன்குபேட்டர் வவுச்சரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தராங்க. அந்த வீடியோ அந்த லைவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் ஒரு மெயில் வந்திருக்கு ப்ரோ, இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் மெயில் வந்தவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அது வந்து போட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ ரிஜெக்ட் பண்ணால ஏதாவது மிஸ்டேக், உங்கள் இன்கேம் ஐடியில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ இல்லை இமெயில் ஐடியில் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து எங்கள் மேலே தப்பு கிடையாது, உங்களோட தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்தமாரி இன்கம்ப்ளீட் மெயில் வந்திருக்கு, அதை பற்றி பார்த்தியாச்சு. அடுத்தது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன ப்ரோ பண்ணுறது, ரிஜிஸ்டர் ஆகலைனா அப்படின்னு பண்ணுறேன், ஒன்றுமே பண்ண முடியல. 1,284 டீம் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவோம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அட்மின் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோ என் டீம் செலக்ட் ஆகிடுச்சா இல்லையா ப்ரோ, அது எனக்கு தெரியவே இல்லை ப்ரோ அப்படின்றாங்க. அது ஒன்றுமே பெரிய இல்லை, உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சா உங்கள் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்று வரும். மண்டே வந்து கன்ஃபார்மாக மெயில் வந்து எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மண்டே வந்து எப்படி சென்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஸ்கார்டு இருக்கும். டிஸ்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின்ஸ் நிறைய பேர், 4 பேர் அட்மின்ஸ் இருப்பாங்க ஃப்ரீ ஃபயர் அட்மின்ஸ். அந்த அட்மின்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். மேட்ச் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டு, அதுக்கப்புறம் மேட்ச் ஐடி பாஸ்வேர்டு, அஃபிஷியல் கஸ்டமர் ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மெயிலில் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயில் ஐடி நீங்கள் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் மெயினான விஷயம் கூட. ஸோ நீங்கள் வந்து மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் மெயில் ஐடியில் தான் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியில் தான் வரும். ஸோ மெயில் ஐடி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு 8 நாள் இருக்குது, 3-5 நாளில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். 5 நாளில் முடிஞ்ச உடனே உங்கள் டீம் என்னன்னைக்கு மேட்ச் நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டு ப்ளஸ் இமெயில் ஐடியில் வந்து தெரிவிப்பாங்க. ஸோ ரெண்டுத்திலுமே அவேராக இருங்க. டிஸ்கார்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீமோ டிவி மெயினான விஷயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீமோ டிவியை டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னும் டவுன்லோட் பண்ணல, ஃபாஸ்ட்டாக நீமோ டிவியை டவுன்லோட் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க் இருக்குது. அந்த நீமோ டிவியில் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் ஸ்லம்பர் குயின் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுத்திலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் நடக்க போகிற முக்கியமான சேனல் ரெண்டு சேனலுமே போய்ட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட், 1 லட்சம் டைமண்ட், எமோட்ஸ், அப்புறம் வெப்பன் ரயில் வச்சு எல்லாமே இது பண்ண முடியும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, இன்கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு, கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும் அப்படி முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் தான் சொல்ல நினச்சேன், மறந்து போச்சு. ஆடாடா, சரி ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோ, எப்படி ப்ரோ நான் வந்து 1 லட்சம் டைமண்ட் வின் பண்ணுறது அப்படின்றத நிறைய பேர் லைவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்துட்டுருக்கீங்க. அதை நான் வந்து சொல்கிறேன். நான் டிசம்பர் 1ஆம் தேதி கரெக்டாக டிசம்பர் 1ஆம் தேதி மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் நடக்கிற இடத்துல போங்க. லைவ் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், அங்கே போயிட்டு ஹேஷ்டேக் FFNTC
இங்கே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீழே மறுபடியும் நீங்கள் போய்ட்டு சீக்கிரம் ஹாஷ்டாக் எஃப்எஃப் என்டிசி பிபிஎஸ் கேமிங் பண்ணுங்க கைஸ். நம்மளோட பெருமைப்படக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மெயினாக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து தமிழ் டீமை தான் வந்து செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹிந்திக்கார டீம் ஒரு பக்கம் இருந்தாலும் டாப் டீம்ஸ் இருக்குது, தமிழ் டீம்ஸ் வின் பண்ண எனக்கு ரொம்ப பெருமை. ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், என்டிசிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் டீம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையான்னு வந்து பார்த்திங்கன்னா மண்டே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடியில் தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இமெயில் ஐடியிலேருந்து டக்குனு ஷிஃப்ட் ஆகிட்டு இதுக்கு வந்துருங்க. எதுக்கு வந்துருவீங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டு வாங்க, டிஸ்கார்டும் இமெயில் ஐடி நீமோ டிவி மூணுமே இருந்தனா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த மூணு மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி மூணு இல்லை ரெண்டு இமெயில் ஐடி எல்லாருக்குமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ நான் வந்து டைமண்ட் வாங்குறது, எப்படி வெப்பன் ட்ரைவ் வாங்குறதுன்னா எஃப்எஃப் ஹாஷ்டாக் போட்டு எம்டிசி எஃப்எஃப் என்டிசி அப்படின்னு வந்து ஹேஷ்டாக் போட்டுக்கிட்டே இருக்கணும். லைவ் போயிட்டே இருக்கும்போது போட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் வியூஸ் 20,000 வியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாலு பேர் வந்து செலக்ட் பண்ணி ஃபுல் காஸ்ட்யூம் ஃபஸ்ட்டு எலைட் பாஸ்லேருந்து இது வரைக்குமே எல்லா பண்டல்ஸுமே ஃப்ரீயாக தராங்க அப்படின்றது எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் 20,000 வியூஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் கெரினா அஃபிஷியல்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஹேஷ்டாக் எஃப்எஃப்என்டிசி ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். ஸோ ஃபுல் பண்டில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சின்னா 20,000 வியூஸ் வரவைங்க. எல்லாருமே போங்க, அந்த லைவ் நடக்கிற இடத்துக்கு போங்க. நீங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கூப்பிட்டு வாங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல்லே நம்ம பார்த்தீங்கன்னா 120,000 பேர் ஆன் வியூஸை வர வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் 20,000 வியூஸ்லாம் சும்மா அழகாகவே ஈஸியாக வர வச்சிடலாம், எல்லாருக்குமே கிவ்வே கிடச்சிரும் அப்படின்றது தான் நம்மளோட விஷயம். இது முக்கியமான ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டு பார்த்தீங்கன்னா நீமோ டிவி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஹோஸ்ட்டு கோ ஸ்பான்சர் பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெரினா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டுருக்கோம். இந்த டோர்னமெண்ட்டை நல்லபடியாக நடத்தணும், நல்லபடியாக போகணும் அப்படின்றத உங்கள் வியூவர்ஸ் ஆகிய உங்ககிட்ட தான் நான் கேட்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கால் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள ஷேர் பண்ணுங்கள். நம்ம நீமோ டிவி வந்து ஃபஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நீமோ டிவியை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150,000 ரூபா ப்ரைஸ் ஃபுல் மணியும் அதுக்கப்புறம் 1,00,000 டைமண்டும் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்காக. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் நீமோ டிவி கொடுங்க, என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீமோ டிவி ஹேஷ்டாக் எஃப்எஃப்என்டிசி கைஸ், ஹேஷ்டாக் எஃப்எஃப்என்டிசி ஃபாஸ்ட் ஹேஷ்டாக் எஃப்எஃப்என்டிசி கைஸ். இது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் கூட. 150,000 டோர்மெண்ட் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், எந்த விதமான என்ட்ரியுமே கிடையாது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3,000 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, 3,000 டீம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1,500 டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 1,500 டீம் வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. அது வந்து அட்மினோட முடிவு, பார்த்துக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, டைமண்ட்ஸ் வாங்கிடலாம், எல்லாமே பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நீமோ டிவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் நீமோ டிவி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கண்டக்டிங் ஃப்ரீ ஃபயர் கெரினா. அப்புறம் ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம தான் பிவிஎஸ் கேமிங், நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவிலே ஒரு நம்பர் ஒன் டோர்னமெண்ட்டாக இந்த டோர்னமெண்ட் அமையணும் அப்படின்றத உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வியூஸ் ஆன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வியூஸ் வரவைங்க. நாலு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டில்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எமோட்ஸ் டைமண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. மறந்துடாதீங்க 20 டிசம்பர் 1st நம்ம ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் அந்த 20,000 வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வியூஸ் வர வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு வந்து, நாலு பேருக்காக தெரியல அது எத்தனை பேருக்குன்னு எனக்கு மெயில் வந்திருக்கு, அந்த மெயில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல் பண்டில்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எமோட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எமோட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் வவுச்சர், இன்குபேட்டர் வவுச்சர், அப்புறம் டைமண்ட் ராயல் வவுச்சர், இந்த மூணு விஷயத்தையுமே அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரீனா தரப்புலேருந்து. அவங்க வந்து உங்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ நான் வந்து அதை கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா. லைவ் நடக்கும்போது அங்கே ஒரு ஒரு இது ஓடிட்டே இருக்கும், அது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கிஃப்ட் பாக்ஸ் லைவ் ஓடுற ஒரு ஒரு மேட்ச் முடியறதுக்கப்புறம் அங்கே கிஃப்ட் பாக்ஸில் ஓப்பன் ஆகும், அந்த ரெடீம் கோட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ரெடீம் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துடும். ஃபைனல்ஸில் 20,000 வியூஸ் வர வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எலைட் பாஸ்லேருந்து இது வரைக்குமே டைமண்ட் ராயிலேருந்து மேஜிக் கியூப்லேருந்து எலைட் பாஸ்லேருந்து எல்லா பண்டலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபைனல்ஸ் இருக்குது. டேட் வந்து நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன் பிவிஎஸ் கேமிங். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அவ்வளோதான் நினைக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி புது புது ஆப்பர்ச்சுனிட்டி புது புது வீடியோஸ் உங்களோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எதில் காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கும் இதோட இன்ஃபர்மேஷன் தெரியல, அஃபிஷியல் கெரினா அட்மின்ஸ்டர் தான் நான் வந்து கேட்கணும். ஸோ கேட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.
இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்போ அப்லோட் ஆகும் அப்படின்றது தெரியல, எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதனால் நான் வீடியோ பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஹோஸ்ட் பண்ணுற நம்மளோட டோர்மெண்ட்டை நல்லபடியாக நடத்தி காமிங்க அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் போதும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நீமோ டிவிக்கு, ப்ளஸ் கெரினா ஃப்ரீ ஃபயருக்கு நம்மளை நம்பி ஹோஸ்ட் பண்ண கொடுத்த ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் யுவர் கைஸ் சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பை 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 பை.